13 வருட தொண்டி. அதிமுக ஆட்சியில் புதிய வாகனம் வாங்காததுனாலதான் இந்த நிலைமை. திருச்சி அருகே ஓடும் பேருந்தில் இருந்து சீட்டோடு நடத்துனர் கீழே விழுந்த சம்பவத்திற்கு இதற்கும் அதிமுக தான் காரணம் என போக்குவரத்து துறை அமைச்சர் S.S.Sivashankar பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டியிருப்பது கலகலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சியில் நேற்று அரசு பேருந்து ஒன்றில் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த நடத்துனர் இருக்கையோடு சாலையில் விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அரியலூர் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிமுக ஆட்சியில் புதியதாக 7000 பேருந்துகள் வாங்கப்படும் என்று கூறிவிட்டு ஒன்றை கூட வாங்கவில்லை, அதனால்தான் மக்கள் சேதமடைந்த பேருந்துகளில் பயணிக்கும் நிலை உள்ளது என்று பேசியுள்ளார். ஆனால் எங்கள் ஆட்சியில் 350 பேருந்துகள் வாங்கியுள்ளோம். ஆட்சி அமைத்த 1.5 ஆண்டுகளில் திமுக வெறும் 100 பேருந்துகளை தான் வாங்கியிருக்கிறது என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் அமைச்சர் இன்னும் முந்தைய ஆட்சியையே குற்றம் சாட்டி வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது 13 வருட தொண்டி. அதிமுக ஆட்சியில் புதிய வாகனம் வாங்காததுனாலதான் இந்த நிலைமை. இப்போ 7000 பேருந்துகள் வாங்குவதற்கு முதலமைச்சர் நிதி ஒதுக்கி டெண்டர் விட்டாச்சு. கிட்டத்தட்ட 300-350 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. படிப்படியாக பேருந்துகள் தயாரிக்க இப்போ இந்த பேருந்துகள் பழைய பேருந்துகள் மாற்றப்படும். அது போக புதிய பேருந்துகள் வர வர பழைய பேருந்துகளை அப்புறப்படுத்துவோம் என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் வாங்கிய பேருந்துகள் என்ன ஆனது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது.